நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா சாக்கா சாக்கான்னு பிரிப்போம். இந்துனுடைய சாக்கில் வருஷத்தை இல்லை ரெண்டு மேஜரான வருஷம் பிரிக்கிறார். எப்படின்னா விக்ரம சகாப்தம் போம். அது எப்போ ஆரம்பிச்சது? கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னாடி ஒரு 58 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சது. எது? விக்ரம சகாப்தம். அப்புறம் சாலிவாகன சகாப்தம். கேலண்டர்லாம் பார்த்தா கூட தெரியும் சாலிவாகன சகாப்தம் போடுவா. அது எப்போ ஆரம்பிச்சது அப்படின்னா அதே கிறிஸ்துவாபத்தில் ஒரு 70-75 வருஷத்துக்கு அப்புறம் கிறிஸ்து பிறந்ததுக்கு அப்புறம் வந்தது சாலிவாகன சகாப்தம் அப்படின்னு சொல்லி வருஷத்தை பிரித்து அதுலேருந்து கணக்கிடுறதுன்னு உண்டு. இப்போ திருவள்ளுவர் ஆண்டுன்னு நம்ம தமிழில் சொல்கிற மாதிரி. சரி, இப்போ ஒரு சின்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக நம்ம தெரிஞ்சுப்போம். பகவத்கீதை பகவத்கீதைன்னு எல்லோரும் சொல்லிட்டுருக்கோம். எல்லாருக்குமே இது பொதுவாக எல்லோரும் புரிஞ்ச விஷயம். அது நிறைய மொழியில் வந்து இப்போது மொழிபெயர்ப்பாயிடுது. நிறையா மொழியில் நிறைய தடவை மொழிபெயர்ப்பாயிட்டு இங்கிலீஷ்னு எடுத்துகிட்டா எத்தனையோ இங்கிலீஷ் ட்ரான்ஸ்லேஷன் உண்டு. அப்போது முதல் முதல்ல யார் இந்த பகவத்கீதையை இங்கிலீஷில் மொழிபெயர்த்தா? செஞ்சு கட்டமா? அதனால தான் எங்கே பார்த்தாலும் பரவி போச்சுப்போ. ஹோல் வேர்ல்டு பரவிடுத்து. சர் சார்ல்ஸ் வில்கன் அப்படிங்கிறது தான் முதல் முதல்ல அதாவது 1885 வருஷம் மொழிபெயர்த்தார் பகவத்கீதை. சரி, இப்போ நாளந்தா அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். நாளந்தா நாளந்தா அப்படி ரெண்டு விதமாக சொல்கிற வழக்கம் உண்டு. இந்த நாளந்தா வந்து அது வந்து ஒரு பெரிய யூனிவர்சிட்டி, அந்த காலத்து யூனிவர்சிட்டி. அப்படிப்பட்ட யூனிவர்சிட்டியில் அது எதுக்கு பேர் போட்டதுன்னா லைப்ரரி, பிக்கஸ்ட் லைப்ரரி. நாளந்தா லைப்ரரி மாதிரி கிடையவே கிடையாதுன்னுபா. ஓல்டு லெவலில் பெரிய லைப்ரரி அது. அந்த லைப்ரரிக்கு நம்ம இப்போ பழைய காலத்துலலாம் அதுக்கு என்ன பேர் வச்சுருந்தா தெரியுமா? ரத்ன ரஞ்சகா அப்படின்னு. ரத்ன ரஞ்சகமா அதுக்கு பேர், அந்த லைப்ரரிக்கு பேர். ரத்ன ஔ உததிஹி, ரத்ன உததிஹி, ரத்ன சாகரம்னு சொல்கிறோம். அதே மாதிரி ரத்ன கஞ்சகா அப்படின்னு இதுக்கு மூணு பேர். இதுக்கே நல்லதா யூனிவர்சிட்டிக்கே ஒரு பாட்டு இருக்கணும்னு ஒவ்வொரு பக்கத்தில் ஒன்று எழுதி வச்சிருப்பாலும் தெரியாது. அப்படி அந்த காலத்தில் பெரிய பிக்கஸ்ட் லைப்ரரி இருந்தது நலந்தா யூனிவர்சிட்டிங்கிறது தெரியணும். அது வந்து அந்நியர்களுடைய படையெடுப்பால் அழிக்கப்பட்டதுங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால் எவ்வளோ பெரிய ஒரு ஞானங்களாம் போடுத்து நம்மகிட்ட இருந்தது. ஞானபூமி இல்லையா இந்தியா? அப்படிப்பட்ட ஞானபூமியிலேருந்து முதல்ல அறிவை தூங்குங்கடா, அறிவை அழியுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல அழிச்சிட்டான் நூல்கள்லாம். அதனால தான் இருக்கிற சுவடிகளையாவது நம்ம பாதுகாத்து வைக்கணும். பின்னாடி வர சந்ததியினர் அதை படித்து முன்னுக்கு வரணும். இந்தியாவையும் முன்னுக்கு கொண்டு வரணும்னு நம்ம ஆசைப்பட்றோம். இப்போது தட்சசிலான்னு கைப்பட்டுருக்கோம். அதுவும் ரொம்ப பிரபலமான ஒரு வித்யா, அதாவது பாப்புலரான யூனிவர்சிட்டி அந்த காலத்தில். அந்த தட்சசிலா அப்படிங்கிற அந்த ஒரு பெரிய வித்யாலயத்தை, விஸ்வவித்யாலயத்தை, யூனிவர்சிட்டியை யார் முதல் முதல்ல பண்ணினா, அந்த அதுக்கான ஏற்பாடுகளை பண்ணா? ஆனால் வேறு யாரும் இல்லை, ராமனுடைய பிரதர் யார்? பரதன். அவர் தான். ஆ, பரதர் இல்லை, பரதனுடைய புத்திரன். ராமனுடைய பிரதர் பரதரில், பரதனுடைய புத்திரன் தட்சன் பேர், தட்சன். அதனால் தட்சசிலா அப்படின்னு வச்சு முதல் முதல்ல ஒரு யூனிவர்சிட்டியை கிரியேட் பண்ணான் ராம பரம்பரையில். அது சரி, அந்த தட்சசிலா விஸ்வ வித்யாலயம்னு சொல்கிறோம், யூனிவர்சிட்டிலாம் சொல்கிறோம். அதில் என்னென்ன பாடங்கள் படித்தான் முதல்ல அப்படின்னா, அது எதுக்காக அந்த மாதிரி ஒரு யூனிவர்சிட்டியை கிரியேட் பண்ணா அப்படின்னா, அதில் நடத்தின பாடங்கள்லாம் என்ன அப்படின்னா, பாணினியினுடைய அட்டாத்தியாயி முதல்ல, அதுக்கப்புறம் வரருச்சியை பற்றியும், ஜீவகன். அதாவது வரருச்சி யார் அப்படின்னா, வியாக்கரணத்துக்கு வார்த்திகம் எழுதினவர். இப்போது வார்த்திகம் எழுதுறதுன்னா என்ன அப்படின்னு சொன்னால், அந்த சூத்திரத்தில் ஏதாவது விட்டு போயிருந்தாலோ
அதில் ஏதாவது தோஷம் சொல்லியிருந்தாலோ அதை நிவர்த்தி பண்ணுறதுக்காக தான் வார்த்தைக்காரர். அப்புறம் பாஷ்யம் அதை பற்றி இன்னும் விளக்கமாக சொல்கிறோம். அப்போது அந்த வியாக்கரணத்துக்கு முதல்ல வியாக்கரணத்தை படிச்சுக்கோ, அப்புறம் அதில் இருக்கிற குறை நிறைகள்லாம் தெரிஞ்சுக்கோ, அதை தெரிவிக்கிறவர் வந்து வர ருச்சி. அதுக்கப்புறம் ஜீவகரணம் தருந்தர், இந்த படமும் நடந்தது அங்கே, இங்கே தட்சசிலால். அதுக்கு அங்கே சல்ய சிகிச்சை, எப்படி ஆப்ரேஷன் பண்ணுறது அப்படிங்கிறவர் அதை காட்டி கொடுத்தார். அதுக்கான ஒரு டீச்சர் அங்கே இருந்தார். இதுதான் ஜீவக சாஸ்திரம், ஜீவக சாஸ்திரம்னு பேர் இருக்கு. அப்புறம் அமரகோஷம், அமரகோஷம்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அமரன், அமரர் அப்படின்னாலே என்ன அப்படின்னா அவருடைய ஒருத்தருடைய பேர். அவர் ஒரு ஜெயினர்னு சொல்லுவா. அப்படிப்பட்ட ஒரு ஜெயினர் என்ன பண்ணார், ஒரு கோஷம்னு ஒன்று டிக்ஷனரி தயார் பண்ணார். ஃபஸ்ட்டு அருமையான ஒரு டிக்ஷனரி தயார் பண்ணிக்கு. அப்கோர்ஸ் நிறுத்துக்கெல்லாம் இருந்தது. இந்த அமரகோஷங்கிறது என்ன பண்ணார் அப்படின்னா சொல்லகராதி அப்படின்னு சொல்கிறோமே, இந்த சொல்லகராதி. அகராதின்னா என்னத்தம், அகாராதி தான் அகராதி ஆகிடுச்சு. அகாரத்துலேருந்து அறந்து சகாரந்திர பரியந்தும் இருக்கக்கூடிய சொற்களை எல்லாம் தொகுத்து அதனுடைய பொருள் என்ன, பொருள் என்னங்கிறத அவர் எப்படி தெரிஞ்சுட்டாருன்னா, எப்படி இப்படிலாம் எல்லோரும் பேசுகிறார்கள், அதனுடைய பொருளாக எப்படியெல்லாம் எந்த பொருளில் அவர்களெல்லாம் இந்த சொற்களை எல்லாம் உபயோகப்படுத்தினார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு தொகுப்பு கொடுத்தார். அமரகோஷம் அப்படின்னு பேர் இருக்குது. சரி, அந்த அமரகோஷத்தை மொழிபெயர்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. என்றைக்குமே நம்ம ஒரிஜினல் எங்கே இருக்கோ அந்த ஒரிஜினல்லேருந்து, ஏன்னா அவங்களுக்கு டைரெக்டாக புரியாத போது அதை மொழிபெயர்த்து மொழிபெயர்த்து புரிஞ்சுக்கிறதுங்கிறது ஒரு கட்டம் வந்து, அதில் ஆயிரம் கட்டங்கள் வரும். மூல பாஷையிலேருந்து படித்து புரிஞ்சுக்கிற மாதிரி ஆகாது. இருந்தாலும் ஓரளவுக்கு அதனுடைய பொருள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக மொழிபெயர்ப்பு கொடுக்குற வழக்கம். அப்படி மொழிபெயர்ப்பு கொடுக்குற போது முதல் முதல்ல அந்த அமரகோஷத்தை மொழிபெயர்த்தவர் யார் அப்படின்னு கேட்டால், மொழிபெயர்த்த மொழி எது அப்படின்னு முதல்ல தெரிஞ்சிடணும்னா சீன மொழி. சீனாக்காரன் தான் முதல்ல வந்து இந்த அமரகோஷத்தினுடைய பொருள்லாம் அடியே, அதுக்கு என்ன பொருள் என்ன பொருள்ங்கிறது சீனாவில் மாற்றின்னு போட்டான். அதனால் டூ திங்ஸ், ஒன்று இந்தியாவில் என்னென்ன அவன் பற்றி பேசிக்கிறா, என்னென்ன விஷயங்கள்லாம் நடந்துருக்குங்கிறத இந்த அகராதியை வச்சிருந்தாலே தெரிஞ்சு போயிடும். இத்தனை சொற்கள் புழங்குகின்றன, அப்போ இத்தனை சொற்கள் புழங்குகின்ற போது இதுக்கு தகுந்த அதனுடைய ரிலேட்டட் மேட்டர்ஸ்லாம் நடந்துருக்குங்கிறது புரிஞ்சிடும். இன்னொன்று, தங்கிட்ட இல்லாத சில விஷயங்கள்லாம் இருந்ததுன்னு சொன்னாக்கா இந்த சொல்லுலேருந்து எடுத்துக்க முடியும். எப்படி இங்கிலீஷில் வந்து கட்டுமரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை நம்ம தமிழ்லேருந்து கட்டுக்க தெரிஞ்சுக்க முடியலையோ, அவனுக்கு வந்து எங்கேயோ போனால் பீச்சில் போனால் தான் ஒரு கட்டுமரம் இருந்தது, அது ஒரு மீனவனை பார்த்து இது என்ன பார்த்து அப்படின்னா, அவனுக்கு போட்டுன்னு சொல்ல முடியல, ஷிப்புன்னு சொல்ல முடியல, ஒரு மரத்தில் மோந்து போகிறான், இது என்னென்னு கேட்டோம்னா அவனுக்கு இங்கிலீஷ் தமிழில் இருக்கிறவனுக்கு தமிழ் மீனவனுக்கு இங்கிலீஷில் சொல்ல தெரில, அது கட்டுமரம் கட்டுமரம்னா அதை உடனே ஆ கட்டமரம் கட்டமரம்னா அது கட்டமரம் எடுத்து. இப்படி பல விஷயங்கள் உண்டு. பொங்கு சமுத்திரத்துலேருந்து ஜொலத்தி அப்படிங்கிறோம், அது ஜொல்லுன்னு ஆயிடுது. நாசாங்கிறோம், நோஸுன்னு ஆயிடுது. ஸோ மெனி திங்ஸ் அது மாதிரி அதுமாதிரி வார்த்தைகள்லாம் மாறிடும். எடுத்துருவா, தமிழ்லேருந்து எடுத்துக்கிற வழக்கம் உண்டு, இங்கிலீஷ்லேருந்து சமுத்திரத்துலேருந்து பிற மொழிகள்லேருந்து எல்லாம் கூட இருக்கும். இந்த ரஜா அப்படின்பா, ரஜானாக்கா என்ன லீவு அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரி எத்தனையோ வார்த்தைகள் ஒவ்வொரு பாஷைக்குள்ளேயும் பூந்து பூந்து வரும். அதை தவிர்க்கவும் முடியாது, தவிர்க்கவும் கூடாது, அப்போ தான் புரியும் மனுஷனுக்கு. அதனால் நான் எல்லாத்தையும் செம்மைப்படுத்துகிறேன்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டாக எடுத்தோம்னா விஷயமே புரியாமல் போயிடும். என்ன விஷயம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு தெரிய போயிடும். இன்றைக்கும் நீங்கள் வந்து இந்த பழைய தமிழ்லாம் எடுத்து பார்த்தா அத்தனை பேருக்கு அதுக்கு பொருள் சொல்ல முடியும்னு எனக்கு சந்தேகம் தான். ஏன் அப்படின்னா கலந்துருக்கு. அப்போது அதுக்கு தகுந்த மாதிரி அப்பப்போ அப்டேட் பண்ணி பல மொழிகளோடு சேர்ந்து சேர்ந்து வரணும். இப்போ தாய்மொழி அப்படிங்கிற பொழுது இந்த தாய்மொழியில் மற்ற மொழிகளும் கலந்துருக்கக்கூடியது தான் தாய்மொழி. உடனே ஒரே ஒரு மொழி தான் தாய்மொழின்னு சொல்ல முடியாது. அப்படி புரிஞ்சுக்கணும். அப்புறம் இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வருஷம் சித்திரை வருஷங்கிறோம், ஜனவரி வருஷங்கிறோம். அப்போ ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு கல்ச்சருக்கு தகுந்த மாதிரி வருஷத்தினுடைய கேலண்டரை முதல் நாளை தீர்மானம் பண்ணுறோம். அப்படி தீர்மானம் பண்ணுற போது ஜெயின பஞ்சாங்கத்துக்கு முதல்ல எது அப்படின்னு சொன்னால் தீபாவளி தான். தீபாவளி அன்றைக்கி தான் அவங்களுக்கு முதல் கணக்காக ஆரம்பிப்போம். ஜனவரி மாதிரி அப்படி ஆரம்பித்து வச்சுருவோம்.